ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏப்ல ஹெச்டி கனடா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. சினிமா காதலர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த படத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் சம்பந்தம் இல்லாத நிகழ்வுக்கு ரேகாவை அழைக்க தற்காலத்தில் பயனில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சனால வேலன் சார் எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரில. இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு தான் தெரிஞ்சுது, உள்ளுக்குள்ளே மூணு பெண்கள் இருக்காங்க, ஒத்த ஆள் அதை மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு. நட்டி சார் செம வேட்டையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன ஆங்கிள்னு பத்திரிக்கை இருக்கு சார், அவங்க எழுதிடுவாங்க பாருங்கள் என்ன டைட்டில் கொடுக்கணும்னு. நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டைட்டில். ஸோ பத்திரிக்கை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். பறையை கிளப்புங்க. ஹீரோயின் வரலன்னு வருத்தப்படாதீங்க சார், அப்போ தான் படமும் ஹிட் ஆகும், ஹீரோயினும் பெரிய ஆளாவாங்க. அதனால் உங்களுடைய பேரில் முனி இருக்கிறதுனால எந்த காற்று கருப்பும் அண்ட போகிறதில்ல, படம் சூப்பர் ஹிட்டு தான். ஸோ தைரியமாக இருங்க. ராஜன் சார் இருக்காரு கண்டன் கொடுக்கறதுக்கு. நட்டி சார் வந்து ஒரு முழு நேர ஞானியாகவே வாழ்ந்துட்டுருக்கார். அவரோட ஒரு டீ டம்ளரோடு உட்காந்திங்கன்னா நம்மளை ஓஷோக்கும் அந்த பக்கம் கூட்டிகிட்டு போவார். ஏன்னா நானும் அவர் நிறைய பேசியிருக்கோம், அதனால் சொல்கிறேன். சிரிக்கிறத பார்த்தா வேறு கண்டென்ட் இல்லைங்க, உண்மையிலே அவர் ஒரு மிகப்பெரிய ஞான நிலை அடைந்தவர். அது பழகும்போது தெரியும், வெளியிலேருந்து எப்படி பார்க்குறீங்க என்ன கோணத்தில் பார்க்குறீங்கன்னு தெரியாது. எல்லாரும் எல்லா படத்துக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும் நல்ல படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்போ பேசுவாங்க. ஆனால் ஒரு புதிய இயக்குனர், புதிய பாடலாசிரியர், புதிய இசையமைப்பாளர் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமாக மனநிலை ரீதியாக எல்லாரையும் ஏற்றுக்க முடியாது. அந்த வகையில் நான் தொடர்ந்து நட்டி சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ எடுக்கிறேன். இன்றைக்கும் அவரோட நெருங்கிய நட்பு வட்டத்தோடு தான் இருக்கேன். அவர் வாய்ப்புகள் அள்ளி அள்ளி எல்லோருக்கும் கொடுக்குறாரு. ரொம்ப சிம்பிளாகவே இருக்கார், அப்போ இருந்து இப்போவும் அப்படியே இருக்கார். அதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் போதை, பெண்கள், சமூக சீர்திருத்தங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது. காலங்காலமாக இந்த பூமி தோன்றியதுலேருந்து ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு போதை, நமக்கெல்லாம் சினிமா போதையை போல் இந்த உலகம் எதை அது சமீபத்தில் கூட ஐயா வைரமுத்து அவர்கள் சொன்னார், நஞ்சுவும் அமுதமும் சரி என்ற விகிதத்தில் எடுத்தால் அது விஷம் அல்ல, இது இரண்டும் சரிசமமின்றி எடுக்க போனால் அது விஷம். அதுதான் எதுவாக இருந்தாலும் அப்படி தான். இதெல்லாம் நான் வேண்டான்னு சொன்னேன்னா திரும்ப அதை குடிக்கிறவங்க, அதை அடிக்கிறவங்க, அதை கொண்டாடுறவங்க எதிர்த்து போராட்டம் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கதை ஹரி தான் வந்து என்னை அழைக்கிறதுக்கு ஒரு காரணமாகவே இருந்திருக்காரு. அவர் தொடர்ந்து அவருடைய சமூக புரட்சியான குறும்படங்கள், திரைப்படங்கள் எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து சமுதாயத்திற்காகவே போராடி படம் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஆள். அவர் ரெஃபர் பண்ணதுனாலையும் வித்தியாசமான கதை கோணத்தில் இருக்கிறதுனாலையும் கையில் ரத்தம் இருக்கிற எல்லோருக்கும் ஒரு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. ஆக இந்த படமும் மிகச்சிறந்த நல்ல ஒரு படமாக இருக்கும். தயவு செய்து தியேட்டரில் போய் பாருங்கள். வேலன் சார் வந்து கோயம்பேடில் காய்கறிகளை விதைப்பதை போல இங்கே பணத்தை விரயம் செய்திருக்கிறார். நீங்கள் தான் அதை விவசாயிக்கு விற்பனை தான் முக்கியம், விற்பனை செய்து கொடுங்கள். கார்த்திக் சார் லவ் யூ. ஏன்னா நாங்கள் நிறைய பேரை காதலிக்கிறக்கு உங்களுடைய இசையும் உங்களுடைய வார்த்தைகளும் சூப்பராக இருந்திருக்கு. ஒரு இசை காதலி அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தை உங்களுக்கு மிக பொருத்தமானது. டார்லிங்க்கு சூப்பர் கலக்குங்க. ஹீரோயின்ஸ் நீங்கள் வந்திருக்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் நட்டி சார் கூட இன்னொரு ஆம்பளை சிங்கம் நடிச்சிருக்குன்னு சொன்னால அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து ஒரு பார்த்த ஒரு ஆண் மகன், ஆஹா வா வாட் ஆங்கரிங் அப்படின்லாம் தோணின ஒரு கேரக்டர். ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். சினிமாவில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஒரு எல்லாருமே சீக்கிரம் ஒரு ஸ்பாட் லைட்டில் வந்து லைட்டிங் வாங்கிட முடியாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படணும். சந்திக்காத இயக்குநர்கள் கிடையாது, சந்திக்காத தயாரிப்பாளர்கள் கிடையாது, சந்திக்காத நடிகர்கள் கிடையாது. ஆனால் அவர் நடக்கக்கூடிய பாதைகள் ஏதோ முட்கள் இன்னும் மிதிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு நல்ல வெல்வெட்டு மெத்தை சீக்கிரம் உங்களுக்கும் வாய்க்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள். இந்த படத்திற்கு
லைட் மேன் அண்ணனா இருந்து சாப்பாடு போட்ட எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க அடுத்தடுத்து பெரிய இடங்களுக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இதற்கு நம்பி தயாரிப்பு செய்து என்னையும் அழைத்து இங்க பெருமை சேர்த்த வேலன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய மரியாதையும் நன்றியும். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஏபிள் ஹெச்டி கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.